ஹலோ கைஸ் வெல்கம் டு நாலேஜ் ஆர்வஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் என்னென்ன டெக் நியூஸ் எல்லாம் நடந்திருக்கு, இல்லைனா டெக் அப்டேட் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூபிஐ யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, நம்மளோட பேமெண்ட் ஏதாவது கூகுள் பே, ஃபோன்பே அல்லது யூபிஐ அப்ளிகேஷன் பிஹெச்ஐஎம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பே பண்ணுவோம் பார்த்திங்களா. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆஃப்லைன் ஃபியூச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம பிஹெச்ஐஎம் ஆப் இருக்குது பார்த்திங்களா, அப்ளிகேஷன் இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோம்னா அந்த பார்த்திங்களா பிஹெச்ஐஎம் ஆப் அப்ளிகேஷன், இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. பிஹெச்ஐஎம் ஆப் நிறைய பேர் பிஹெச்ஐஎம் ஆப் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபோன்பே கூகுள் பே தான் யூஸ் பண்ணுவாங்க, அதே போல் பேடிஎம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிஹெச்ஐஎம் ஆப்பில் வந்து இந்த மெத்தடை வந்து கொண்டிருக்காங்க. யாராவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதில் எப்படி நம்ம ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஹெச்ஐஎம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணி முடித்த பிறகு, ஆன் ஓப்பனிங் த பிஹெச்ஐஎம் யூ வில் சி ஏ பேனர் ஆஸ்கிங் யூ டு எனேபிள் யூபிஐ லைட். யூபிஐ லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஒரு பேனர் மாதிரி, பேனர் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, அதை எல்லாமே படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் யூ வில் பி ஆஸ்க்யூ டு ஆட் மணி டு த யூபிஐ லைட் வாலெட். அதில் வந்து நீங்கள் வந்து 2000 ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து அந்த வாலெட்டில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. அதே போல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் 200க்குள்ளே, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 200க்குள்ளே மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும், எந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸுமே இல்லாமல். அதுவும் உங்களோட யூபிஐ பின் கூட நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூபிஐ பின் கொடுத்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது போல் இருக்கும். ஆஃப்லைனால் யூபிஐ பின்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது பிஹெச்ஐஎம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நத்திங் டீசர்ஸ் இட் நெக்ஸ்ட் இயர்ஃபோன்ஸ் டயாஸ்டிக். அதாவது நத்திங் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் டெஸ்டிக்குள்ளே வந்தாங்க. அதாவது ஒன் ப்ளஸ்லேருந்து வெளியே போன ஃபார்மர் எம்ப்ளாயி தான் இந்த கம்பெனி ஆரம்பித்து நத்திங் ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க, அது நத்திங் ஒன் ஃபோனு. அதன் பிறகு இப்போ வந்து ஏர்பட் போல் ஏதோ ஒரு ரிலீஸ் பண்ணல, ஒரு வந்து டீசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்திங்களா அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் கொடுத்துருக்காங்க, ஏர்ஸ்டிக் சுப்ரீம்லி கம்ஃபர்டபுள் ஈக்வஸ்லி யூனிக் ரிவீல் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் செட்லூஸ் SS23 ரன் அவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்பட் தான் இந்த இதெல்லாமே பார்க்கல நமக்கு கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் எவல்யூஷன் இன் இட்ஸ் ஃபேமிலி ஆஃப் ஆடியோ ப்ராட்காஸ்ட், ஏர்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ஃபுல் டிசைனை எப்படி ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில, நம்ம எப்படி ரிவீல் பண்ணுவாங்களோ அப்போ நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஏ வே டு டர்ன் யூ இன்டு ஸ்டிக்கர். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாவது மெசேஜுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் போல் ரிப்ளை பண்ணுவோம் பார்த்திங்கனா, அதாவது மெசேஜுக்கு வந்து நம்ம ஃபன்னியாக ரிப்ளை பண்ணுவோம், அது போல் ஏதாவது ஆப்ஷன் இருக்கு பார்த்திங்களா. அது போல் வந்து இப்போ வந்து அவதார்ஸ், அதாவது நம்மளோட அவதார்ஸ் இருக்குன்னா, அதாவது அனிமேஷன் மாதிரி இந்த இமேஜஸ் இருக்குது பார்த்திங்களா, மார்க் ஜக்கர்பர்கோட இமேஜஸ் மாதிரி தெரியுது, அவரோட இமேஜஸ் தான் நினைக்கிறேன். அந்த இமேஜஸ் மாதிரி நம்ம வந்து இனிமேல் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது முன்னாடி வந்து ரீசெண்டான அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வீடியோ கால் பேசியில் நம்மளோட அவதார் வந்து அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறது போல், அதாவது ப்ரொஃபைலில் வந்து பிக்சர்ஸ் எதுவுமே இல்லாட்டி ஒரு டம்மியாக ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதே போல் இப்போ வந்து அனிமேஷனோ அதாவது அவதார் ஓகே நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட் அவதார் கொடுத்து நம்மளோட ஃபோட்டோ கூட இது போல் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே இது பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது, காமன் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் நாளில் ரிவீல் ஆகும். அடுத்ததான் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் பிக்சல் அண்ட் பிக்சல் வாட்ச், அதாவது கூகுளோட ஈவெண்ட் வந்து இப்போ வந்து வரப்போகுது, அதாவது அக்டோபர் 6 நினைக்கிறேன். இதில் வந்து அவங்க என்னென்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதும் போலே அவங்களோட அக்டோபர் ஈவெண்ட்டில் வந்து கூகுள் பிக்சல் 7 ஃபோனும் அதே போல் 7 ப்ரோவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோம்னா பிக்சல் வாட்ச் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது நெஸ்ட் ஹார்ட்வேர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதே போல் க்ரோம் காஸ்ட்டு, அதே போல் பிக்சல் டேப்லெட், அது போல் நிறைய டிவைசஸ் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் சேலில் கூட பிக்சல் 7A வந்து 27K வந்துச்சு, யாரெல்லாம் வாங்கினீங்கன்னு தெரியல, ஒரு நல்ல பை அது. மேபி அக்டோபர் 6 அப்புறம் பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோ வருது. இந்த டீலில் மிஸ் பண்ணவங்க மேபி இந்த ஃபோன் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த ஃபோன் வந்து டைரெக்டாக இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 16 ஸ்டோர்ஸில் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்தியாவுக்கு வந்த பிறகு மேபி பிக்சல் 6A ப்ரைஸிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 70% அல்லது 50-60% சான்சஸ் இருக்குது. அது பிறகு உங்களோட கம்ஃபர்டபுள் பட்ஜெட்டுக்கு பிக்சல் 6A வந்துச்சு அப்படின்னா மேபி அது ஒரு நல்ல பை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு பீட்டா அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். வாட்ஸ்அப் நியூ மல்டி டிவைஸ் மோடிஸ் லைவ் ஃபார் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் இன் பீட்டா. அதாவது வாட்ஸ்அப்போட மல்டிபிள் வெர்ஷன், மல்டிபிள்
அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட டெஸ்க்டாப்பில் ஃபோனில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே போல் வந்து ஆண்ட்ராய்ட் டேப்லெட்லையும் யூஸ் பண்ணது போல் ஆஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக பீட்டா அப்டேட் வந்து வாட்ஸ்அப் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இந்த இருக்கு பார்த்திங்களா, இதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் லிங்க் வித் யுவர் ஃபோன் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்படி நம்மளோட ஃபோனை வந்து சிஸ்டமில் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அது போல் இருக்கும் பார்த்திங்களா, அது போல் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து. இதுவும் பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, மேபி இன்னும் கொஞ்ச நாளில் இது வந்து ஜென்ரல் யூசர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து வரும். அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடோப் ஃபிக்மா அக்யூசியேஷன் இஸ் ஏ 20 பில்லியன் பெட் டு கண்ட்ரோல் த என்டர்ஸ் கிரியேட்டிவ் மார்க்கெட். அதாவது அடோப் சாரி ஃபிக்மா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மார்க்கெட் ஓ சாரி ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு வந்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அடோப் வந்து 20 மில்லியன் டீலுக்கு வந்து வாங்கியிருக்கதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அது வந்து நடந்து ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 வீக் இருந்திருக்கும். அடோப் அதாவது ஃபிக்மா யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோஷாப்புக்கு அடுத்ததாக கிராஃபிக் டிசைனுக்கு அதிகம் பேர் யூஸ் பண்ணுறது வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டெவலப்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு வெப்பேஜ் டிராஃப்ட் ரெடி பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அடோப் வந்து இதை அக்யூர் பண்ணியிருக்காங்க, மேபி இது ஃப்ரீலே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்களா இல்லை ஏதாவது ப்ரைஸிங் வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. எல்லாருமே ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அடோப் ஃபிக்மா ஆக போகுது அப்படின்னு, ப்ரைஸிங் எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு. அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்டேட் வாட்ஸ்அப் பற்றி, இந்த நியூஸில் 3 அப்டேட் பார்த்துட்டோம். இது 3rd அப்டேட் வாட்ஸ்அப் பீட்டா ஃபார் ஆண்ட்ராய்ட் 2.22 வாட்ஸ் நியூ. அதாவது இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் வாய்ஸ் ஸ்டேட் அப்டேட்ஸ். அதாவது நம்மளோட ஸ்டேட்டஸில் வந்து இமேஜஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும் பார்த்திங்களா. இப்போ வந்து கூகுள் வந்து சாரி வாட்ஸ்அப் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸை வாய்ஸ் நோட்ஸை வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்காக ஒரு பீட்டாவில் ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்திங்களா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் WA பீட்டா இன்ஃபோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் வாய்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்து ஆனால் எப்படி வந்து டிஸ்பிளே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மேபி அதை எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில. நம்ம அந்த அப்டேட் வந்து சிமிலராக எல்லாருக்கும் வந்த பிறகு ஆனால் இப்போ வராது, மேபி 1 or 2 months ஆகும் கண்டிப்பாக. அதுவும் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 30 seconds வரையும் நம்மளோட வாய்ஸ் நோட்ஸை வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது போல் இந்த அப்டேட் இருக்கும் அப்படின்னு WA பீட்டா இன்ஃபோ சொல்லியிருக்காங்க. யாரும் பீட்டா யூசர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மேபி இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்திருக்காது, மேபி சம் பர்சன்ஸ் பீட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்த்த டெக் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.